ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து எக்ஸலோட ஒரு முக்கியமான 5 சீக்ரெட் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன டேட்டா வந்து ஒரு சாம்பிளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேமில் வந்து பார்த்திங்கன்னா எம்கேன்றது என்ன டிஸ்ட்ரிக்கு, ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஐட்டம் இருக்குது, அதோட ப்ரைஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அது எம்கே வரன்றது தான் அந்த பொருளை வாங்கியிருக்காரு. ஸோ வந்து இந்த இடத்துல எனக்கு எம்கே வரணும் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ட்ராக் பண்ணி விடுவாங்க. ஸோ மேலே எனக்கு நேம் கீழே வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதை காப்பி பண்ணி இது வரைக்கும் வேணுமோ அதை போல் பேஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு பிறகு இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன டேட்டாவெல்லாம் உங்களுக்கு ஃபில் ஆகணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோ டு செல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்படின்னா ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிளாங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிளாங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆன உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் செலக்ட் ஆகிதான் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல ஒயிட் கலரில் காமிக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அதாவது மேலே இருக்கிறத நம்ம கீழே வரணும். ஸோ வந்து மேலே இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க வெளியே ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே ஃபில் ஆயிடும், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூ நிறைய இருக்குது. உங்கள் டேட்டா பெரிய டேட்டா, அதில் வந்து டூப்ளிகேட் வேல்யூ உங்களுக்கு நிறைய நீங்கள் டக்குன்னு செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் செல் உங்களோட டேட்டா வந்து செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைலைட் செல் ரூல்ஸ்ன்னு இருக்கும், அதில் போய்ட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செல்லில் எதெல்லாம் டூப்ளிகேட் வேல்யூவாக இருக்கோ அதாவது சேமாக இருக்கோ அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் காமிச்சிரும். இப்போ நம்ம ஆல்ரெடி அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கால்வாசி எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் டைம் தேர்ட் டைம் இருக்குது. ஸோ எல்லாமே டூப்ளிகேட்னால உங்களுக்கு டூப்ளிகேட் காமிக்குது, ஓகேங்களா? தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த டைப்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நான் எனக்கு இப்போ நான் வந்து சின்ன டேட்டா நான் 9 தான் வச்சுருக்கேன், 9 தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு 100-200 டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ செல் வேல்யூ. அப்போது வந்து எனக்கு இந்த டைப்பிங் இருக்கிறது மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் போட்டுக்கோங்க. எல் போட்டுட்டு எல்லாபேர் இதில் போய் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி பண்ண வேணாம். உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு டைப்பிங்கிறது தான் தனியாக வந்து எனக்கு ஹைலைட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த அதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, செல் வேல்யூஸ்னு அப்படின்னு நமக்கு வேல்யூ வச்சா நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்து வேல்யூ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைப்பிங் உங்களில் எத்தனை உங்கள் செல்லில் இருக்கோ அது வந்து தனியாக வந்து ஹைலைட் பண்ணி அதுவே ஃபில்டர் ஆகி வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடும், சரிங்களா? அடுத்து நாலாவது ட்ரிக்கு, இதில் என்ன அப்படின்னா எனக்கு வந்து டிஸ்ட்ரிக்கு இந்த இடத்துல வர்றதுக்கு போல எனக்கு ஐட்டம்ஸ் காலம் வந்து இங்கே வரணும், டிஸ்ட்ரிக் வந்து இங்கே வரணும் அப்படின்னா வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இங்கே இன்சர்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த என்ன உங்களுக்கு எதை வந்து முன்னாடி கொண்டு போகணுமோ அதை செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஆரோ வந்து சேஞ்ச் ஆகும், தெரியுதுங்களா? ஆரோ சேஞ்ச் ஆகும். அப்படி இப்படி இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த காலம் அப்படியே வந்து மூவ் ஆயிடும், சரிங்களா?